Hello everyone, welcome to Max Corner. So in the class la vandu or question paapom. So indha or question vandu enadhu appadina nethu vandu nammaloda YouTube channel oda community tab la vandu na post potirundhen. So idhula nariya per answer correct ah pannirundhirkeenga. Okayla, so adanoda solution da namm ipo paaka porom. So ipo or number irukku 56 power 57 or 57 power 56. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படிங்கிறது கேக்குறாங்க. சோ இதனோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம எது பெரிய நம்பர் அப்படிங்கறது சொல்ல முடியும். and 56 power 57 ஓட வேல்யூவே நம்மால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. புரியுது இல்லீங்களா? ரைட். சோ அப்போ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन நீங்க பாக்குறீங்க அப்படினா அத ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படினா இப்போ என்ன லாஜிக் கொடுத்துந்திருக்காங்களோ சேம் அதே லாஜிக்கே நீங்க ஒரு சின்ன நம்பருக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அந்த சின்ன நம்பர்ல நீங்க என்ன conclude ஆகுறீங்களோ ஓகேங்களா அதுல இருந்து எது பெருசு எது சின்னதுன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்களோ அதே லாஜிக் தான் பெரிய நம்பருக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनோட அப்ரோச் நம்ம எப்படி பண்ணனும்ங்கிறதுக்காக நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போ 56 அப்படிங்கற ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 57. ரைட். அதே தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பவர்ல இருக்குது பேஸ்ல இருக்கு, பேஸ்ல இருக்குது பவர்ல இருக்கு. ரைட். சோ இதே கான்செப்ட்டை நான் பேசிக்கா அப்ளை பண்றேன். சின்ன நம்பருக்கு அப்ளை பண்றேன். 3 அப்படிங்கற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதனோட நெக்ஸ்ட் நம்பர் 4 அத பவர்ல எழுதிக்கிறேன். ரைட். சோ இத ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் 4 power 3. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெருசு சின்னதுங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அதே லாஜிக் தான் பாத்தீங்க அப்படினா இங்கேயும் அப்ளை ஆகும். சோ 3 power 4 ஓட வேல்யூ 81. 4 power 3 ஓட வேல்யூ 64. சோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெருசு அப்படினா 81 தான் பெருசு. அப்ப 3 power 4 அப்படிங்கறது தான் பெருசு. ரைட். சோ அப்போ இதோட ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் 56 power 57 அப்படிங்கிறது தான் வந்து பெரிய வேல்யூவா இருக்கும். சோ இதுல நிறைய பேர் வந்து both are equal அப்படிங்கிற மாதிரி கொடுத்துந்திருக்கீங்க. ரைட். சோ இது எல்லாமே தப்பு. சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 56 power 57. இது நான் இன்னொரு கான்செப்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது என்ன ஃபார்மட்ல இருக்குங்கறத நான் சொல்றேன். x power x plus 1. சோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா x plus 1 power x. புரியுது இல்லீங்களா? x இதுதான் x ன்னு ஒரு நம்பர் 56 எடுக்கிறேன் அப்படின்னா 57 நான் x plus 1 ன்னு எழுதலாம். இந்த ரெண்டு தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. பவர்ல இருக்க x plus 1 பேஸ்க்கு வருது, பேஸ்ல இருக்க x பவருக்கு போகுது. ரைட். சோ இந்த ஃபார்மட்ல தான் இந்த ஒரு क्वेश्चन இருந்திருக்கு. இந்த ஃபார்மட் இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எது கிரேட்டர் வேல்யூவா இருக்கும் அப்படின்னா x ஓட வேல்யூ தான் x பவர் x plus 1 அப்படிங்கிறது தான் இதை விட பெரிய வேல்யூவா இருக்கும். ரைட். சோ இப்படி தான் ஆல்வேஸ் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது எந்த எப்போ இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ங்கற வேல்யூ எடுத்துக்கிறேன். 2 power 3 நெக்ஸ்ட் நம்பர். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3 square. ரைட். இதனோட வேல்யூ 8, இதனோட வேல்யூ 9. இப்போ எந்த வேல்யூ பெருசா இருக்கு அப்படின்னா 3ங்கற வேல்யூ தான். ஓகேங்களா? இந்த x plus 1 ஓட வேல்யூ தான் பெருசா இருக்கு. ரைட். சோ இப்போ இந்த ரெண்டு இது கம்பேர் பண்ணும்போது நம்ம கன்க்ளூட் என்ன பண்ணலாம் அப்படின்னா x ஓட வேல்யூ ஓகேங்களா இங்க நீங்க எடுத்துக்கிற x ஓட வேல்யூ 3 அப்படி இல்லைன்னா greater than 3ஆ இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதனோட வேல்யூ தான் பெருசா இருக்கும். ஓகேங்களா? இந்த less than 3ஆ இருக்கும்போது மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு 3 square அப்படிங்கிறது பெருசா இருந்திருக்கு. ஓகேங்களா? இங்க x ஓட வேல்யூ வந்து 3o அப்படி இல்லாட்டி 3க்கு மேல x ஓட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா x power x plus 1 தான் பெரிய வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ இது எதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு பெரிய நம்பர் வந்து வேல்யூ நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா இதே கான்செப்ட் நான் இந்த ஒரு சின்ன நம்பருக்கு அப்ளை பண்றேன். இந்த சின்ன நம்பர்ல என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே ஃபார்மேட்ல தான் இதுவும் இருக்குங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கேன். அடுத்து இந்த क्वेश्चनக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா x power x plus 1 greater than x power x plus 1 power x. ஓகேங்களா? இதுதான் எப்பயுமே இருக்கும். எப்ப அப்படினு பாத்தீங்க அப்படின்னா அந்த x ஓட வேல்யூ greater than 3 or equal to 3ஆ இருக்கும்போது x அப்படிங்கிறது இதனோட வேல்யூ தான். சரிங்களா? சோ இதோட ஆன்சர் A ஆப்ஷன் 56 power 57 அப்படிங்கிறது கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். ரைட். அதனோட எக்ஸாக்ட் வேல்யூ எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேக்ஸ் கார்னர் YouTube சேனல்ல நாளையில இருந்து ஏப்ரல் 14ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வர குரூப் 2 எக்ஸாம்க்கு வந்து ஆன்லைன் கிளாसेस வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ அத பத்தின டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்டாவே போட்டுருந்திருக்கேன். ஓகேங்களா? ரைட். சோ இப்போ அந்த ஆன்லைன் கிளாसेस வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7358101169. சோ இதல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கேன். யார் வேணுமோ அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நீ யாராவது அட்டெண்ட் பண்ணணும்ங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். So time and work la dhaan vandhu pathinga appadina first class irukum. So and the classes vandhu yaradhu neenga attend pananum interest irundhuchu appadina enoda WhatsApp number ku ungala mail id send panni register pannikonga. So na yaar yaar register pandranga ungalku ellame na vandu time and work first class oda link vandhu send pandren. Okay la, so indha video ungalku useful ah irundhuchu appadina like pannunga, comment pannunga, unga friends ku share pannunga, Max Corner channel ku subscribe pannunga. Thanks for watching.